ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எஸ் டூ ஹண்ட்ரட் பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு, இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசியில் உங்களுக்கு அந்த சொல்யூஷனும் சொல்கிறேன். இப்போ பேட்டரி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இக்னிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இக்னிஷன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கில் சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். கில் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் செல்ஃபை வந்து போடுறேன். செல்ஃப் பாருங்கள், செல்ஃப் போட்டோன்னே இந்த மாதிரி தான் ஆகும். ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். பட் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த லைட்ஸ்லாம் எரியும், இந்த லைட்ஸ் எல்லாமே எரியும், இந்த லைட்ஸும் எரியும். அண்ட் ஃப்ரண்ட் லைட்டு டிம்மாக தான் எரியும், உங்களுக்கே தெரியும், செம டிம்மாக எரியும். இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். எல்இடி லைட்ஸ் மெயினாக போட்டுருந்தா நீங்கள் ஆன் பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லாக டவுன் ஆயிரும் பேட்டரி. இருக்கிற பேட்டரியே டக்குன்னு கழட்டி நீங்கள் புது கடையில் புதுசாக ஒன்று வாங்கி மாட்டுறது தான் உங்களுக்கு சேஃபு. அண்ட் NS200 பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்துட்ட உங்களுக்கு ஒரு பேட்டரி சிம்பிள் வரும், இது எதுக்கு இருக்குன்னே தெரில. நேற்று நான் நினச்சேன் இந்த மாதிரி பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த பேட்டரி சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகும், இல்லைனா இதில் வந்து ஏதாவது ஆஃப் ஆகிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் இது எதுவுமே ஒரு சிம்டம்ஸே கொடுக்கல. நீங்கள் யாரும் NS200 ஓனர்ஸ் யாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது ஏன்னா யூஸே ஆகலை. ஏன்னா பேட்டரி நேற்று எக்ஸ்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இது பேட்டரி சிம்பிள் காமிக்குமே அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், எதாவது சொல்யூஷன் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு தேர்ட் கியர் அந்த மாதிரி போட்டுட்டு இக்னிஷன்லாம் ஆன் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, கில் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நேற்று அப்படி தான் சில பல காமெடிகள்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஆன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒன்று உங்களால் தள்ள முடிஞ்ச உங்களுக்கு பவர் இருந்துச்சுன்னா தள்ளுங்கள், வண்டி முடிஞ்ச அளவு ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் வந்து தள்ளுங்கள். தள்ளி உங்களால் கிளச்சை விடணும், அதாவது தேர்ட் கியரில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஃபஸ்ட் கியர்லாம் வைக்கக்கூடாது. செகண்ட் கியர் தேர்ட் கியர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்பீடாக தள்ளிட்டு இருக்கும்போது கிளச்சை டக்குன்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இக்னிஷனுக்கு அந்த பவர், அதாவது மெயின் இன்ஜினுக்கு வந்து உங்களுக்கு அந்த பவர் போகும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களால் முடியலையா அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்டையும் சொல்லி, ஏதாவது ஸ்கூட்டி பைக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களை வந்து டோப் பண்ண சொல்லி ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் நீங்கள் போகும்போது டக்குன்னு ஒரு ஃபோர்த்து கியர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தட்டுறப்போ இன்னும் ஸ்பீடாக ஓவர் ஸ்பீடு போகிறீங்க, அதனால் அந்த கியரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக போகும்போது டக்குனு கிளச்சை விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினுக்கு அந்த பவர் போகும். ஏன்னா கிளச்சை விடும்போது அந்த கியர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து உள்ளே போகும் இன்ஜினுக்கு. அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னடா அந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாது, அந்த டிஸ்பிளே ஃபுல்லாமே ஒர்க் ஆகாது, என்னடா ஒர்க் ஆகலையே, எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து பேட்டரி போனனால அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது வண்டி ஸ்டார்ட் ஆனாலும். மெயினாக அப்புறம் இந்த லைட்ஸ், இந்த சைடில் இருக்க லைட்ஸ் இதெல்லாம் எரியும், அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து பேட்டரி கடையில் புது பேட்டரி வாங்கி டேரெக்டாக நீங்கள் மாற்றிடலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச தகவலை எல்லாம் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க.